ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமாக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிஎஸ்டிஎம் பற்றின ரிசர்வேஷன் இஷ்யூலாம் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றின நியூஸ் அப்படின்றதும் ரிலவெண்ட்டாக ரீசெண்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் ஒரு டிசம்பர் ஜான்வரி அப்படின்றதுல ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு லாங் டைம் எக்ஸாம் இல்லை அப்படின்றதுனால ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பாஸ் அவுட் ஆன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷனில் இருக்கிறாங்க. ஸோ காம்படிஷன் ஓரளவு நிறைய இருக்குது. அண்ட் அதே மாதிரி வேகன்சிஸும் நம்ம வந்து ஒரு பெரிய வேகன்சிஸ் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கொஞ்சம் லெத்தாஜிக்காக எடுத்துக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிவிட்டு, இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் டாபிக், உங்களுக்கு இருக்கக்கூடிய மென்டல் அபிலிட்டி டாப்பிக்கை வந்து ஒரு பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்க, எதெல்லாம் கவர் பண்ண, எதில் படிக்கின்றதை பற்றின ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஸோ இதில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டியை எப்படி பார்க்கலாம், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு டாப்பிக் வந்து எப்படி கவர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நான் படிக்கிறப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஓவரால் மென்டல் அபிலிட்டி எப்படி படிக்கிறதுன்றது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாப்பிக்கையும் எப்படிலாம் வந்து படிக்கிறது அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிருங்க. அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுறவங்க பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய டிஎன்பிஎஸ்சி ரிலவெண்டான வீடியோஸ் அப்படின்றதும் வரப்போகுது, ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஆப்டி அண்ட் ரீசனிங் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக ஸ்பிளிட்டாக இருக்கும். ஓரளவு வந்து இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்கும், ஒரு சில டாபிக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் வந்து நான் அதில் ஃபுல்லாமே எழுதியிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு மூணு கேட்டகரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீசனிங் கேட்டகரியில் வந்துடும். அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த பிளட் ரிலேஷனு, டேரக்ஷன்ஸு, கோடிங், டி கோடிங் இப்படிலாம் வரக்கூடிய டாபிக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து இப்போயே ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு மூணு அல்லது நாலு நாள் உட்காந்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் ரீசனிங்குமே வந்து கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான் அதில் இருக்கும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ அதில் முடிஞ்சது அப்படின்னா இப்போவே அதை ஃபுல்லாத்தையும் பார்த்து வச்சுருங்க, ஓகேங்களா? ஒரு 3 to 4 days அப்படின்ற டைம் எடுத்துக்கிட்டு இந்த ரீசனிங் ஃபுல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கை லைட்டாக ரீகால் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். மற்றபடி அதில் இந்த டெய்லி எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து மோஸ்ட்லி அதில் இருக்காது. கொஞ்சம் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த மிஸ்டேக்ஸ் வர்றது ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாக நம்ம மிஸ்டேக் கொடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமே தவிர கான்செப்ட் ஓரியன்டாக நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் இருக்காதுன்றதுனால ஒரு 3 or 4 days வந்து அலோகேட் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை ஃபுல்லாத்தையும் வந்து நீங்கள் இப்போவே ஸ்டார்டிங்லேருந்தே கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இனிஷியலாகவே இந்த மாதிரி பண்ணுறப்போ ஓரளவு கொஞ்சம் அந்த ஈஸியான டாப்பிக்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதுன்றது எப்போவுமே வந்து ஒரு ப்ரிப்பரேஷன், பெரிய ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிகினராக இருந்து இப்போ தான் நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பேரலாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு 3 or 4 days தான் ஆகும், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய செஷன் இந்த மென்டல் அபிலிட்டியில் மேக்ஸ் ஓரியன்டாக வரக்கூடியது, ஓகேங்களா? ஆப்டிடியூட் அப்படின்ற கேட்டகரியில் வர்றது. இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு சிலபஸில் ஒரு சில டாபிக்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஏரியா வால்யூம் இப்படி வந்து ஏதாவது ஒரு சில டாபிக்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே தவிர அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் டாபிக்ஸும் ஒரு சிலதெல்லாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டைப் 1ல இருக்கிறது எல்லாமே பேசிக் டாபிக்ஸ். இது எல்லாமே பேசிக் டாபிக். நம்பர் சிஸ்டம், பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் இது எல்லாமே பேசிக்கு. இது எல்லாமே உங்களுடைய ஸ்கூல் புக்ஸில் இருக்கும், ஓகேங்களா? 6th to 10th புக் எடுத்திங்கன்னா நம்பர் சிஸ்டம்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே ஒரு பேசிக் நம்பர் சிஸ்டம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க.
ஒரு பேசிக்காக என்ன சொல்கிறது ஒரு ஈக்குவேஷன் சால்விங்காக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி ஒரு நம்பர் சிஸ்டம் பற்றின ஒரு ஐடியாவாக இருக்கட்டும், டெசிமல் நம்பரை பற்றி எப்படி பண்ணுறது, ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு இந்த வெறும் நம்பர் சிஸ்டம் மட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல படியும். காரணம் என்னென்னா, இது நிறைய தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இந்த டிவிசிபிலிட்டி ரூலாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் இங்கே ஹேண்டில் பண்ணுவீங்க, அது எல்லாத்துக்குமே பேசிக் எங்கே தான் இருக்குன்னா நம்பர் சிஸ்டம் இருக்கும். ஸோ முத முதல் எடுத்தோன்னே நம்பர் சிஸ்டத்தை ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜாக ஒரு டாப்பிக்கில் எடுக்கிறீங்கன்னா பர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி ரேஷியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஸோ இந்த மூணு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற டாபிக்ஸோட ஒரு பேசிக் டாபிக்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மூணு டாபிக் பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்பர் சிஸ்டமை தரவாக பாருங்கள். ஸோ இந்த நாலு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து முதல் எடுத்தோன்னே பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்து தான் இதோட ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் சால்விங்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே மோஸ்ட்லி இந்த நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், எஸ்ஐசிஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த டாபிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வர்றப்போ இந்த பர்சன்டேஜோட யூஸ் உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டைரெக்டாக போய் இந்த டாபிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து இதை ரீகால் பண்ணுற மாதிரி ஆயிரும். ரேஷியோட பர்பஸ் ஃபுல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஏஜஸாக இருக்கட்டும், ஆர் ஈவன் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ அப்படின்றது நிறைய வரும். ஆவரேஜஸும் அதே மாதிரி தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. அண்ட் அதே மாதிரி ஒரு சில இண்டிவிஜுவல் டாபிக்ஸும் இருக்கும், அதுலேயும் இதோட யூஸ் எல்லாமே வரும். பர்சன்டேஜை வச்சு டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் சொல்லுவாங்க, டைம் அண்ட் ஒர்க்லேயும் பர்சன்டேஜ் ரேஷியோஸை வச்சு சொல்லுவாங்க, ஏரியா வால்யூம்லேயும் பர்சன்டேஜ் ரேஷியோஸை வச்சு ஆவரேஜை வச்சுலாம் சொல்லுவாங்க. ஈவன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்சிஎம் ஹெச்எஃப்னு ஒரு டாபிக் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரியில் ஓரளவு இண்டிவிஜுவலாக வரக்கூடியது. நம்பர் சிஸ்டம் பார்க்குறப்போ நீங்கள் எல்சிஎம் ஹெச்எஃப் கொஞ்சம் பார்ப்பீங்க, பட் அது ஒரு இண்டிவிஜுவல் டாப்பிக்காக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதை நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறப்போ அந்த டாபிக் வைஸாக ஸ்ட்ராங் ஆகுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து செகண்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய டாபிக், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஒன்ல ஃபுல்லாக பேசிக் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அதோட இண்டிவிஜுவல் டாப்பிக்காக இந்த விஷயத்தை பார்க்குறீங்க. ஸோ இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே ஓரளவு உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் உங்களால் கவர் பண்ணிட முடியும். இதுலேயும் வந்து நீங்கள் எல்லா டாப்பிக்கையும் முதல் எடுத்தோடனே பார்த்துடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 30 நாளில் டெய்லி ஒரு ஒரு டாப்பிக்காக எடுத்து வரிசையாக ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதை ஓரளவு கொஞ்சம் நல்லா பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் கூட போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 10 டாபிக் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட 10 டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஓகே, ஒரு 20 டாபிக் தெரியும், 20மே வந்து எனக்கு சும்மா ஏனோ தானோ தெரியும் அப்படின்றத விட 10 டாபிக் நான் சாலிடாக கற்றுக்கிட்டேன் அப்படின்றது ஓகே, ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த விஷயத்தை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா நீங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஓகே இன்னும் இந்த விஷயத்தை கற்றுக்கலாம், அடுத்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நீங்களாவே டாபிக்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே போவீங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே வந்து டாபிக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன விஷயம் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது. இதில் ஒரு டாப்பிக்கை மட்டும் இண்டிவிஜுவலாக எடுத்தோம்னா அதை எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணுறப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் பேசிக்காக கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு 5 லெவலாக கேட்டகரி பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னதிலே ஒரு பர்சன்டேஜ் டாபிக் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்னா முதல் விஷயம் மெட்டீரியல்ஸ், ஓகேங்களா? மெட்டீரியல்ஸ்ன்றது அந்த டாப்பிக்னு இல்லாமல் ஓவராலாக ஃபுல்லாகவே உங்களோட படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ்ன்றதை முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அது ஸ்கூல் புக்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்களாவே ஏதாவது புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஸ்பெஷலாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஜென்ரல் புக்ஸ் ஆர்எஸ்ஆர் மாதிரி ஏதாவது ஒரு புக்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது எதுவுமே வந்து உங்களுக்கு முன்னாடியே இருக்கணும். ஒரு ரெஃபரன்ஸ் புக் அப்படின்றத கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எதுனாலும் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் முதல் எடுத்தோடனே மெட்டீரியல்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த பிடிஎஃப்ஸ் இது பண்ணுறது. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோம்னா பிடிஎஃப்ஸாகவே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி அது என்ன பிடிஎஃப், என்ன டாப்பிக்கு, எதுக்கான பிடிஎஃப்னே தெரியாமல் அப்படியே போட்டு வச்சுருவோம். பட் சம்டைம்ஸ் ஒரு நல்ல பிடிஎஃப் கிடச்சிருக்கும், அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், பெருசாக சேவ் பண்ணியிருப்போம், பட் அது என்ன டைட்டிலில் இருக்குன்னே தெரியாது. உள்ளே போய் டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 PDF இருக்கும், அதில் போய் நீங்கள் அந்த பிடிஎஃப் கண்டும் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் கண்டிப்பாக. அதனால் இனிஷியலாக பண்ணுறப்பவே நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா ஒரு டாபிக் ரிலவெண்ட்டாக ஒரு பிடிஎஃப் சர்ச் பண்ணுறீங்கன்னா அது இந்த டாபிக் உரியதுன்னு சொல்லி ஒரு ஃபோல்டரில் தனியாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேபி அது ஒரு நல்ல பிடிஎஃபாக இருந்ததுன்னா உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன நொட்டேஷன் போட்டுக்கலாம், ஒரு ஸ்டார் மார்க் மாதிரி ஏதோ ஒரு நொட்டேஷன் வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து அந்த பிடிஎஃப் வந்து ஒரு ஒர்த்தான பிடிஎஃப்ன்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி திரும்ப திரும்ப ஒரே பிடிஎஃப்
PDF டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வருதுன்றதுனால இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் ப்ராப்பர் மெட்டீரியலை வந்து நம்ம முன்னாடியே ப்ரையராக எடுத்து வச்சுருக்கணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலைசிங் எக்ஸாம் லெவல்ஸ். அதாவது நீங்கள் அது எல்லா எக்ஸாமுக்கும் வந்து ஜென்ரலாக இருக்கும், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கும் அப்படின்றதுனால, ஈவன் நீங்கள் குரூப் 4 எழுத போகிறீங்கன்னா ஒரு லெவலாக இருக்கும், குரூப் 2க்கு ஒரு லெவலாக இருக்கும். அதனால் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதோட எக்ஸாம் லெவல் என்ன, எந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, ரொம்ப வந்து டிஃபிகல்ட் லெவல் போகுதா, ஒரு கொஸ்டினோட சென்டென்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா பார்க்குறதுக்காக. ஓகேங்களா? அதை நீங்கள் எதில் பார்த்துக்கலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இந்த கொஸ்டின்லாம் பார்த்தா இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டினா என்னன்றத பற்றினா ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, பேசிக் கான்செப்டை லேர்ன் பண்ண போகிறீங்க. இது ரொம்ப முக்கியம். பேசிக் கான்செப்டை லேர்ன் பண்ணுறது அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே சின்ன சின்னதாக ஏதோ ஒரு ஃபார்முலாவோ அல்லது ஒரு சின்ன கான்செப்டோ ஒரு சின்ன நாலேஜோ அவங்க ஷேர் பண்ணுவாங்க. லைக் நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி தான் இருக்குன்னா, ஒரு சின்ன ஃபார்முலா ஒரு ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு கேஸ் சம்திங். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னா, ப்ராப்ளம் சால்விங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்விங்கை பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷனில் இருக்கும், ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பான், அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கொடுத்துருப்பான். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும், அல்லது இதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்படி தான் உங்களோட ஸ்கூல் புக்ஸில் நம்ம கொடுத்துருப்பாங்க, அப்படி தான் நம்ம படித்து வந்திருப்போம். அதே மாதிரி தான் நம்ம வந்து இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் கான்செப்ட் லேர்னிங் அப்படின்றத கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன புக் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்கூல் புக்ஸ் பார்க்குறப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு டாபிக்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டில் மட்டும் இருக்காது, ரெண்டு மூணு ஸ்டாண்டர்டில் மிக்ஸ் ஆகி கூட இருக்கலாம். அதனால் பண்ணுறப்ப எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துருங்க. ஜஸ்ட்டு செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இதை மட்டும் பார்க்குறது அப்படி பார்க்காம, எயித்தில் நைன்த்தில் இருக்கக்கூடிய அதே சிமிலர் டாபிக் இருந்தால் அதையும் ரெஃபர் பண்ணி மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங்கிறதும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸே நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அல்லது வேறு ஏதாவது மெட்டீரியல் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலோ, அல்லது ஸ்பெஷல் புக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி எது புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு மினிமம் 100+ ப்ராப்ளம்ஸ் ஆச்சும் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். 100+ன்றது உண்மையாக ரொம்ப கம்மி தான், பட் நிறைய அளவுக்கு அது என்ன சொல்கிறதுனா, கிட்டத்தட்ட எல்லா டைப்பும் வந்து இந்த லெவலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஒரு புது டைப் வந்து இதில் வராதுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து இதில் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 100+ ப்ராப்ளம்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். முதல்ல இனிஷியலாக தெரியாமல் இருக்கும், அதுக்கப்புறம் தெரிஞ்சு பண்ண முடியாமல் இருக்கும், அடுத்து பண்ண பழகிருப்பீங்க, அடுத்து நீங்களாக ட்ரை பண்ணுற ஒரு லெவலுக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து ஓரளவு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்ததுக்கப்புறமா டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். அது மூலமாக என்ன பண்ணிடலான்னா, இந்த அக்யூரசி மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கான்செப்ட் நீங்களாக யோசிக்கிறது, ஸ்பீடை கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ஒரு டெஸ்ட் போடுறப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படினாலே கண்டிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் வந்து ஈஸியாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.